Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போது 3rd standard social science lesson name safety. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சேஃப்டி. ஓகே, எலக்ட்ரிசிட்டி ஹஸ் பிகேம் எ நெசசிட்டி ஆஃப் அவர் லைஃப்ஸ். நம்ம வாழ்க்கையில எலக்ட்ரிசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. ஓகேவா, எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா நம்ம இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ சிச்சுவேஷன். டைம்ஸ் ஹாவ் சேஞ்ச் தீஸ் டேஸ் தட் திங்ஸ் டோன்ட் ஃபங்க்ஷன் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா ஒரு வேலையுமே நடக்க மாட்டேங்குது இப்போல்லாம். இட் இஸ் யூஸ் இன் ஹவுசஸ் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் அதர் ஒர்க் பிளேஸ். ஸோ நம்ம வந்து கரண்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், வீட்டில் கரண்ட் நமக்கு தேவைப்படுது, ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ், நம்ம எங்கே ஒர்க்கிங் பிளேஸ் எது பார்த்தாலும் கரண்ட் இல்லாமல் எந்த ஒர்க்குமே நடக்க மாட்டேங்குது. ஓகேவா, ஆக்சிடென்ட்ஸ் அக்கர்ஸ் வென் வி யூஸ் இட் கேர்லெஸ்லி. நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிசிட்டியால் நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா, ஸோ என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். டு நாட் டச் ஸ்விட்சஸ் பிளக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் வித் வெட் ஹேண்ட். ஸோ நம்ம ஈர கையை வச்சுட்டு நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது, ஓகேவா, பிளக் எடுக்கிறது அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் தொடுறது, அந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஈர கையோடு நம்ம தொடக்கூடாது. டு நாட் டச் த அயன் பாக்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வென் தே ஆர் ஸ்விட்ச் ஆன். ஓகேவா, ஸ்விட்ச் ஆன் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணும், எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லையும் நம்ம கை வைக்கக்கூடாது. ஓகேவா, அப்போவும் நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. டு நாட் பிளே நியர் எலக்ட்ரிக்கல் டவர்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நம்ம ஸ்ட்ரீட்ல பார்த்துருப்போம் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ அது பக்கத்தில் நம்ம போய் விளையாடக்கூடாது. ஓகேவா, அது நம்மளுக்கு சேஃப் கிடையாது. டு நாட் கிளைம் ஆன் எலக்ட்ரிக்கல் போஸ்ட். கரண்ட் கம்பம் இருக்கு பார்த்தீங்களா, சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, காத்தாடி ஏதாவது விடுவாங்க, அங்கே போய் மாட்டிக்கும், அதை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணிடுவாங்க, தெரியாம அது மேல ஏறிடுவாங்க. அதுல ஏறிட்டனா கண்டிப்பா இந்த வயர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹை வோல்டேஜ் பவரா இருக்கும், அது தொட்டனா ஷாக் அடிச்சு அங்க இறந்தே போயிடுவாங்க. ஓகேவா, சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டு நாட் இன்சர்ட் ஸ்டிக் ஆர் எனி அதர் ஆப்ஜெக்ட்ஸ் இன்டு த ஸ்விட்ச் பாக்ஸஸ். சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்விட்ச் பாக்ஸில் போயிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை, அந்த பிளக் ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹோலில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்து அதில் சொருகி வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பல்பம் அண்ட் தென் சாக் பீஸு, ஏதாவது வுட்டு, க்ரையான்ஸ், இந்த மாதிரி எது கிடைக்குதோ அந்த குழந்தைங்க என்ன பண்ணிடுவாங்க, போய் அந்த பிளக் பாயிண்ட்க்கான அந்த ஹோலுக்குள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை மாதிரி பண்ணக்கூடாது. அண்ட் தென் டூ நாட் கோ நியர் த ஒயர்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் போஸ் டியூரிங் ரெயின். மழை காலத்தில் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் போஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல போகக்கூடாது. ஓகேவா, ஏன்னா அந்த கரண்ட்டுன்றதே வந்து நம்மளுக்கு அது ஒயர் அறுந்து விழுந்துச்சுன்னா நம்ம கால் வச்சுட்டோன்னா அதில் ஷாக் அடிச்சிடும். இந்த மழை காலத்தில் நமக்கு சொல்லவே வேண்டாம், தண்ணி கீழே இருக்கிற நேரத்தில் இந்த ஒயர் கட்டாகி கீழே விழுந்துருந்தா சம்டைம்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் என்ன ஆகும்னா அந்த எலக்ட்ரிக் இது வந்து அந்த தண்ணியில் ஃபுல்லாக பரவி இருக்கும், நம்ம தெரியாமல் அந்த தண்ணியில் கால் வச்சுட்டோன்னா கூட ஷாக் அடிச்சு இறந்து போயிடுவாங்க. ஓகேவா, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் திங்ஸ் கிட்ட நம்ம போய் நம்ம விளையாடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. Write the names of the electrical appliances used in your home. நம்ம வீட்லேயும் வந்து நம்ம நிறைய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அதில் ஒன்று ரெண்டு நான் சொல்கிறேன், மீதி என்னன்றதை நீங்கள் உங்கள் ஆக்டிவிட்டி நோட்டில் நீங்கள் தான் எழுதணும். ஓகேவா, எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா, ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, அண்ட் தென் மிக்சர் கிரைண்டர், அயன் பாக்ஸ். நான் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துட்டேன். மீதி எக்ஸாம்பிள்ஸ், அதாவது இன்னும் வேறு என்னென்ன எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லாம் உங்கள் வீட்டில் இருக்குன்றதை நீங்கள் உங்கள் ஆக்டிவிட்டி நோட்ல எடுத்து எழுதுங்க. ஓகேவா, ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஓவர், நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.